கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எப்போ காணிக்க கொடுக்க துவங்க வேண்டும் தெரியுமா? மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாகணும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா, காணிக்க கொடுத்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், காணிக்க கொடுக்குறவனிடத்தில் ஆண்டவர் பிரியமாக இருப்பார், அந்த மாதிரி போதனைகள் இருக்கிறதுனால நாம் என்ன நினைக்கிறோம்னா, காணிக்க கொடுத்தா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். இதனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம காணிக்க கொடுக்கறதே ஒரு பெரிய பக்தி தான், ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்துறதுக்கு அடையாளமாக காணிக்க கொடுக்குறோம் அப்படின்னு. இதனால் என்ன நடைபெறுன்னா, நிறைய பேர் மனம் திரும்ப வேண்டியதுடைய தேவை அறியலை, ரட்சிக்கப்பட வேண்டிய தேவை அறியலை, தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும்ங்கிற தேவை அறியலை. அநேகருடைய வாழ்க்கையில் காணிக்கைங்கிறது ஒரு விதி, ஒரு சிலை வழிபாடு போல இருக்குது. ஒரு சிலையை வந்து நிறைய பேர் நம்பிக்கிட்டு, இந்த சிலைக்கு ஏதாவது பண்ணால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறார் பார்த்தீங்களா. அதை மாதிரி நிறைய பேர் காட்டி கொடுத்து ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்தாபனத்துக்கு, நிறைய எந்த ஸ்தாபனம் விளம்பரம் பண்ணி வைக்கதோ அந்த ஸ்தாபனத்துக்கு காணிக்க கொடுத்துறது, இல்லை ஊழியக்காரர்களுக்கு காணிக்க கொடுத்துறது. காணிக்க கொடுக்க ரொம்ப நல்ல விஷயங்க, ஆசீர்வாதமான விஷயந்தான். ஆனாலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான முதல் வழிக்குள்ளே பிரவேசிக்கணும், அதுதான் தேவனுடைய பிள்ளையாகிற வழி. அப்போது மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாகிற வரைக்கும் காணிக்க கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா மனம் திரும்ப வேண்டிய தேவையும், தேவனுடைய பிள்ளையாக வேண்டும் இருக்கிற தேவையும், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டிய தேவையும் உணர விடாதபடிக்கு இந்த காணிக்கை பக்தி என்ன செய்வீங்கன்னால், கொஞ்சம் நம்முடைய கண்களை அதாவது பார்வை குறைவற்றதாக மாற்றி விடுகிறது. நாம தான் காணிக்க கொடுக்குறோமே, மிஷினரி ஸ்தாபனங்களை தாங்குகிறோம், சபைக்கு கொடுக்குறோம், ஊழியங்களுக்கு கொடுக்குறோம். இதனால் உண்மையான ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே வர முடியாமல் போயிடுறோம். தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய முதல் சித்தம். இதுதான் ஆசீர்வாதத்துக்கான பிரதான வாசல். இதன் வழியாக நுழைகிறதுக்கு முன்னாடியே கர்த்தருக்கு காணிக்க கொடுக்குறோன்னா, அவர் என்னமோ ஃபைனான்சியல் ஒரு டிஃபிகல்ட்டியில் இருக்கிறாரு, ஒரு கிரைசிஸில் இருக்கிறார், அவர் நம்ம சப்போர்ட் பண்ணுவோமே. இல்லைன்னு சொன்னால் அவர் காசை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார், காசை பார்த்தா உடனே ஆசீர்வாதம் பண்ணிடுவார், இப்படி ஒரு தவறான எண்ணத்தில் இருக்கிறதா மாறிடும். எனவே காணிக்க கொடுக்கிறது நல்ல செயல், ஆனால் முதலாவது கர்த்தர் தம்மை உங்களுக்கு கொடுத்தார், நீங்கள் உங்களை அவருக்கு கொடுக்க வேண்டும். முதலாவது நாம் கொடுக்க வேண்டிய காணிக்க நம்ம கையில் இருக்கிற காசல்ல, பணம் அல்ல, வருமானத்தில் ஒரு பகுதி அல்ல. சில வாலிப பிள்ளைகள் எல்லாம் படித்து முடிச்சு வேலைக்கு போனோம்னா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் மாதத்தில் நீ வாங்குற சம்பளத்தில் முதல் மாத சம்பளத்தை கர்த்தருக்கு கொடுத்துரு, அவனுக்கு கொடுத்துருவான். ஆனால் ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில் முதலாக கொடுக்க வேண்டிய தன்னை, ஆண்டவர் இவன் எப்போ வேலையில் சேருவான், எனக்கு எப்போ முதல் மாத சம்பளத்தை வாங்கி தருவான் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கலை. எப்பொழுது இவன் தன்னை எனக்கு ஒப்பு கொடுப்பான், எப்பொழுது இவன் என்னுடைய பிள்ளை ஆவான், இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே அருமையானவர்களே, ஆண்டவருக்கு நம்மை தான் கொடுக்கணும். கொடுத்த பிறகு நம்ம கொடுக்குற காணிக்கை தான் அக்செப்டபிள். ஊழியக்காரங்க விரும்பி விரும்பி வாங்குவாங்க, அவங்க நம்ம வந்து காணிக்கை தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் முடிவு பண்ணுதுன்னே சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் தான் நம்ம காணிக்கை கொடுப்போம். இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணால் காணிக்கை கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால் நாம் முதலாவது மனம் திரும்பணும். மனம் திரும்புகிற வரைக்கும் காணிக்கை கொடுக்குற நிறுத்தி வச்சுக்கிட்டு, மனம் திரும்பியிருக்கிறோமா, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோமா, சிலுவையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்துக்கு நாம் வந்து அதில் அடைய வேண்டிய பலனை அடைந்திருக்கிறோமா, அதை சிந்தித்து மனம் திரும்புவோம், ரட்சிக்கப்படுவோம், தேவனுடைய பிள்ளையாவோம், அப்பாவுக்கு பிள்ளை என்ற ஸ்தானத்திலிருந்து கொடுப்போம். அதுதான் உண்மையான காணிக்கை.